بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا وهادينا ومولانا محمد صلى الله عليه وسلم أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் முதலிலே உரித்தாகட்டும். சலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் சர்க்குணசீலர் சன்மார்க்க போதகர் ஷபீல் முதுநபீன் சர்தாத் வாலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பிந்துயந்து வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியீன்கள் தபவு தாபியீன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் இன்னும் குறிப்பாக இவ்விடத்தின் இஸ்தாபகர் அல் வலியுல் காமில் அபுல் இர்ஃபான் அப்துல் ஜவாத் அலின் வலியுல்லா கத்தசல்லா சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய அருந்த புதல்வர் ஷேஹி மிஸ்பாஹி மத்தல்லாஹு லில்லஹுல் ஆலி அன்னவர்கள் மீதிலும் மதிப்புக்குரிய என்னுடைய உஸ்தாதுமார்களே மற்றும் இந்த அவையிலே வீற்றிருக்கக்கூடிய அல் ஜாமியத்து ரப்பானியா அரபு கலாபீட மாணவ மலர்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே சிறார்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித சஹீஹுல் புகாரி பாராயண நிகழ்வு இவ்வருடம் 46வது வருடமாக மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த 46வது வருட தினத்திலே இன்றைய தினத்திலே 24வது இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய இரவு வாசிக்கப்பட்ட ஹதீதுகளுக்கு விளக்கம் சொல்லுவதற்காக என்னை பணித்திருக்கின்ற காரணத்தினால் இன்று இடம்பெற்ற ஹதீதுகளுக்குரிய விளக்கத்தை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். இன்று இடம்பெற்ற பாடம் பாபுர் ருக்கியா என்று சொல்லக்கூடிய சுன்னத்துல் ஜமாத்து கொள்கையிலே செல்லக்கூடிய எங்களுக்கு நாங்கள்தான் அந்த செயல்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படியான பாடம் இன்று இடம்பெற்றிருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கத்திலே ஊதி பார்ப்பது ஊதி பார்த்து தண்ணீர் ஓதி கொடுப்பது தாயத்து கட்டுவது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு கண் திருஷ்டி ஏற்பட்டால் கண்ணூர் ஏற்பட்டால் அதற்கு எவ்வாறு ஓத வேண்டும் என்ற முறையெல்லாம் இன்றைய பாடத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. கண்ணூர் என்பது உண்மை, அதற்காக நாங்கள் மந்திரிக்கலாம் தாயத்து கட்டலாம் அதற்காக ஓதி பார்க்கலாம் அதற்காக நாங்கள் வைத்தியம் செய்யலாம். குர்ஆனிலே அதற்கான ஆதாரங்கள் இருக்கின்றது. ஹதீதுகளிலே இன்று இடம்பெற்ற ஹதீதுகளிலே நிறைய ஆதாரங்கள் பொதிந்து காணப்படுகின்றது. அவற்றை நான் எதற்காக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றால் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு விடயத்தை நீங்கள் செய்வதாயின் அந்த விடயம் சம்பந்தமான அறிவு எங்களிடத்திலே இருக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் உங்களுக்கு கண்ணூர் ஏற்படுகின்ற
அதற்கு மருந்து செய்யலாம் என்பதற்கான திருக்குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களிலும் இருந்து சில ஆதாரங்களை உங்கள் முன் வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு யாருக்காவது நோய் ஏற்பட்டால் அல்லது கண் திருஷ்டி ஏற்பட்டால் அல்லது எங்களிலே யாருக்காவது ஷைத்தான் அல்லது பேய் பிசாசு ஜின் போன்ற நோய்கள் ஏற்பட்டால் அல்லது பாரிய சத்தங்களை கொண்டு நாங்கள் பயந்தால் அதற்காக நாங்கள் இந்த தல்சமாத்து செய்யக்கூடியவர்களிடம் சென்று அதற்காக நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், நிவாரணியை பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு ஆதாரங்கள் திருக்குர்ஆனிலே நிறைந்து காணப்படுகின்றது. மார்க்கத்திலே உண்டா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துவதற்காக நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கின்றேன். இவ்வாறான செயல்களை செய்யக்கூடாது சிறுக்கன்று மறுக்கக்கூடிய கூட்டத்தினர்களும் இருக்கின்றார்கள். இதனால் பாமரர்களாகிய மக்கள் இதன் அறிவு இல்லாதவர்களாக இன்று காணப்படுகின்றார்கள். எங்களிலே முன்னோர்கள் என்ன நோய் ஏற்பட்டாலும் சரி, சிறுவர்கள் அதிகமாக இந்த நோயினூடாக பாதிக்கப்படுவார்கள். சிறுவர்கள் குழந்தைகள் பிறந்துவிட்டால் அவர்களுக்கு ஒரு இசிம் ஒன்றை கட்டுவார்கள். அவர்களுக்கு தண்ணீரை ஓதி கொடுத்து தெளித்து அவர்களுக்கு சுகப்படுத்துவார்கள். எதற்காக? அவர்களுக்கு கண் திருஷ்டி கண்ணூறு ஏற்பட்டு இருக்கும் என்பதற்காக இதை செய்து வந்தார்கள். இன்று எம்மவர்கள் மாத்திரமே இந்த விடயத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நாங்கள் இறைஞான வழியிலே செல்லக்கூடிய கூட்டமாக சுன்னத்து வல் ஜமாத்து கொள்கையிலே செல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சுன்னாவை ஹயாத்தாக்கக்கூடியவர்களுடைய கூட்டத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இதற்காக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். சையீதுனா யாக்கூப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 12 ஆண் மக்களை கொடுத்தார். அந்த ஆண் மக்களிலே 12 பேர் அழகானவர்கள் தான். ஆனால் அந்த 12 பேர்களிலே ஒருவர் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள். இந்த 11 பேர்களை விட அழகானவர்களாக இருந்தார்களாம். பார்ப்பவர்கள் வியப்பார்கள். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மக்கள் ஒரு வழியால் வருவார்களேயானால் பார்ப்பவர்கள் வியந்து விடுவார்களாம். அந்த அளவுக்கு அழகானவர்களாம் அவர்கள். ஒரு நாள் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த 12 மக்களையும் அழைத்து வகாலயா பனிய, இது குர்ஆன் ஆதாரம், திருக்குர்ஆனுடைய பேச்சு, வகாலயா பனிய லா தத்குலுஹா மின் பாபின் வாஹிதின் வத்குலு மின் அபுவாபின் முத்தஃபர்ரிகா, நீங்கள் அனைவரும் ஒரு வாயலால் நுழையாமல் பல வாயல்களால் நுழையுங்கள் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் சொன்னார்களாம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்ல காரணம் என்ன, இதன் விளக்கம் என்ன? ஆரம்ப காலகட்டத்திலே மிஸ்ர் நாட்டிலே நுழைவதற்கு 4 வாயில்கள் இருந்ததாம். 4 வாயில்கள், பல வாயில்கள். மிஸ்ர் நாட்டுக்கு சென்ற வேளைதான் அந்த 12 ஆண் மக்களுக்கும் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறான உபதேசத்தை செய்கின்றார்கள். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் இவ்வாறு சொல்லுவதற்கான காரணம் என்ன? கண் திருஷ்டியை பயந்தார்கள். எங்களுடைய மக்களுக்கு கண் திருஷ்டி ஏற்பட்டு விடும், அது உண்மை என்று பயந்தவர்கள்தான் இவ்வாறான வார்த்தையை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு வாயல்களால் அவர்கள் பிரிந்து சென்றார்களேயானால் பார்ப்பவர்கள் வியக்க மாட்டார்கள். இவர்கள் அனைவருமே 12 பேருமே தொடராக செல்வார்களேயானால் பார்ப்பவர்கள் கண் திருஷ்டியை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற நோக்கத்திற்காகத்தான் நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்களாம்.
இந்த ஆயத்துக்கு விரிவுரை எழுதிய தலைமை இமாமான தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இமாம் முஜாஹித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இமாம் கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்ஹு போன்ற இமாம்கள், பெரும் இமாம்கள் இதற்கு தப்சீர் எழுதியிருக்கின்றார்கள். என்ன கண் திருஷ்டி உண்டு, அது உண்மை, அது வரக்கூடிய வழியை நாங்கள் தடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் தான் இந்த வசனம் மறுக்க முடியாத வசனமாக இருந்து கொண்டிருக்கின்றது. தந்தை நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கண் திருஷ்டி உண்டு என்பதை அறிந்திருந்த காரணத்தினால் தான் இவ்வாறான வார்த்தையை சொன்னார்கள். நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களோ ஒரு நபி. இந்த விடயம், கண் திருஷ்டி என்கின்ற விடயம் பொய்யான விடயமாக இருந்திருந்தால் அவர்கள் நம்பியிருப்பார்களா? ஒரு நபி எவ்வாறு பொய்யான விடயத்தை நம்புவது? இதுதான் ஆதாரம் எங்களுக்கு. நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஒரு நபியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நபி ஒரு பொய்யான வேலைகளை செய்வார்களா? இல்லை, இதிலே எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை. அவர்கள் இது உண்மை என்று அறிந்திருந்த காரணத்தினால்தான் அவர்கள் செய்தார்கள். கண் திருஷ்டிக்கு முக்கியமான விடயம் கவர்ச்சி. அந்த கவர்ச்சி நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மகன்மார்களுக்கு உண்டு. இதனால் அவர்கள் பயப்பட்டார்கள். எனவேதான் கண் திருஷ்டி உண்டு, அதை நாங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன். ஷஹ்ல் இப்னு ஹனீப் எனும் சஹாபி மிக அழகானவர்கள். ஒரு நாள் குளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த சமயம் ஒரு சஹாபி ஆமீர் இப்னு ரபீஆ என்ற சஹாபி அவர்கள் ஷஹ்ல் இப்னு ஹனீப் என்ற சஹாபியுடைய உடலை கண்டு வியந்து, இது என்ன உடல் என்று கூறினார். கூறினதும் அந்த சஹாபி, குளித்துக் கொண்டிருந்த சஹாபி, ஷஹ்ல் இப்னு ஹனீப் எனும் சஹாபி மயக்கத்திலே விழுந்து விட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இச்செய்தி சொல்லப்படுகின்றது. சஹாபாக்களை பார்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், இந்த விடயத்திலே நீங்கள் யாரை சந்தேகிக்கின்றீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டதும் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், ஆமீர் இப்னு ரபீஆ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாங்கள் சந்தேகிக்கின்றோம் என்றார்கள். உடனே அவர்களை அழைத்து வர சொல்லி அவர்களிடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு வினா ஒன்றை தொடுக்கின்றார்கள். என்ன வினா? உங்களிலே ஒருவன் தனது சகோதரனை கொலை செய்வதே பார்த்ததன் அவர்கள் உடனே மயங்கி விட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்கின்றார்கள், உங்களிலே ஒருவன் தனது சகோதரனை கொலை செய்வதேன் என்று கேட்டுவிட்டு, இதற்கு நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவரை குளிக்க வைக்கின்றார்கள் சஹாபாக்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அவரை குளிக்க வைத்து அவருடைய தனது முகம், கை, கால், முழங்கால், கால் ஓரம், காலின் உட்பகுதி போன்றவற்றை கழுவி கொடுத்தார் அந்த சஹாபி. அந்த கழுவி கொடுத்த நீரை அந்த சஹாபியுடைய ஜெசதிலே, உடம்பிலே கழுவப்படுகின்றது. உடனே அவர் மயக்கமுற்றிருந்த சஹாபி எழும்புகின்றார். இந்த ஹதீனுடைய விளக்கம் என்ன? தண்ணீரை கொண்டு ஓதி பார்க்கலாம் என்பதுதான் இதனுடைய ஆதாரம். கண் திருஷ்டி உண்டு, அதற்காக நாங்கள் ஓதி பார்க்கலாம், மந்திரிக்கலாம், தாயத்து கட்டலாம் என்பதற்குரிய ஆதாரம் தான் இது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், இவ்வாறு செய்தால் அவர் குணமடைவார்கள் என்று அறிந்திருந்த காரணத்தினால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் ஈமான். இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி ஒன்றையும் தொடுக்கின்றார்கள். பெரிய சம்பவம் அது.
சுருக்கச் சொல்கின்றேன், உங்களில் ஒருவன் தனது சகோதரனை கொலை செய்வதேன் என்று கேள்வி கேட்கின்றார்கள். இன்னும் அல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல் ஐனு துதுகிலு ரஜுல் அல் கப்ர, கண்ணூர் இருக்கின்றதே அது ஒரு மனிதனை கபருக்குள் அனுப்பும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண் திருஷ்டி கண் நூறு என்று பேசியிருக்கின்றார்கள் ஷேகுனா மிஸ்பாஹி நாயகம் அன்னவர்கள். அதை நீங்கள் கேளுங்கள், கண் திருஷ்டி என்பது கண் நூறு என்று பேசியிருக்கின்றார்கள். எனவேதான் கண் திருஷ்டி ஒன்று உண்டு என்பதை பற்றி பேசக்கூடிய பாடம் இன்று இடம்பெற்றது. அல் ஐனு ஹக்கும், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், கண் திருஷ்டி என்பது உண்டு, அதற்காக நாங்கள் மந்திரிக்கலாம், தாயத்து கட்டலாம், அதற்காக தண்ணீரை கொண்டு நாங்கள் ஊதி பார்க்கலாம். மந்திரிப்பதற்கு இன்னும் ஒரு ஆதாரத்தை உங்கள் மத்தியிலே குறிப்பிடுகின்றேன். உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் வீட்டில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு அடிமை பெண்ணை கண்டார்கள். அவளின் முகத்தில் மஞ்சள் நிறம் காணப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், இவளுக்கு கண் திருஷ்டி உண்டு, ஆகையால் இவளுக்கு நீங்கள் மந்திரிக்க சொல்லுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்களாம். இதனுடைய விளக்கம் என்ன? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த பெண்மணியுடைய முகத்தை பார்த்தார்கள், மஞ்சள் நிறமாக காணப்பட்டது. இதற்கு பரிகாரம் மந்திரியுங்கள், குர்ஆன் ஆயத்துக்களை கொண்டு மந்திரிக்க முடியும் என்பதற்கான ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ருக்கியத் என்றால் மந்திரம், ராக்கி என்றால் மந்திரிப்பவன், மந்திரத்தை சொல்லி மந்திரிக்கக்கூடியவர்களிடம் சென்று குணப்படுத்த முடியும் இந்த நோய்களை. எனவேதான் இன்று இடம்பெற்ற ஒரு ஹதீஸ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த ஆயிஷத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா காலத், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், காலத் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா அவா இலா ஃபிராஸிஹி நஃபத ஃபி கஃபைஹி பிகுல் ஹுவல்லாஹு அஹத் வபில் முஅவ்விதத்தைனி ஜமீஅன் ثم يمسح بهما وجهه وما بلغت يداه من جسده. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய படுக்கைக்கு செல்வார்களேயானால் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா, சூரத்துல் முஅவ்விதத்தைன் என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் இவைகளை கொண்டு ஓதி அவர்களுடைய வஜிஹு முகத்திலே தடவுவார்களாம். இன்னும் அவர்களுடைய கை எந்த அளவுக்கு அவர்களுடைய உடம்பிலே செல்கின்றதோ அந்த அளவுக்கு அதை கொண்டு அவர்கள் தடவி விடுவார்களாம். இன்னும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோய்வாய்ப்பட்டால், காலத் ஆயிஷத்து ஃபலம்மஸ்தகா கானன் யஅமுர்னி அன் அஃஅல தலிக பிஹி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு சொல்வார்களாம், இவ்வாறு நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நான் எவ்வாறு செய்தேனோ அதே போல எனக்கு செய்து விடுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தந்திருக்கின்றார்கள். இன்று இடம்பெற்ற ஹதீஸ் 5748வது ஹதீஸாக இன்று இடம்பெற்றிருக்கின்றது. இதனுடைய விளக்கம் என்ன? குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு எங்களுடைய உடம்பிலே நாங்கள் ஊதி தடவ முடியும், இதன் ஊடாக நாங்கள் குணமடைய முடியும். படுக்கைக்கு சென்றால் நாங்கள் மூன்று சூராக்களையும் ஓதிவிட்டு எங்களுடைய உடம்புகளிலே அதை ஊதி எங்களுடைய நோயை குணப்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து வந்தால் எங்களுக்கு கண் திருஷ்டி ஏற்படாது என்பதற்காக கற்றுத்தந்த ஹதீதாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் உங்களிலே யாராவது நித்திரையிலே பயந்தால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் கற்றுத்தந்திருக்கின்றார்கள், அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வைகாபிஹி வஷர்ரி இபாதிஹி வமின் ஹமசாதி ஷயாதீன வாய்யஹுபுரூன் என்று ஓதிக்கொண்டால் அவருக்கு சுகம் கிடைக்கும்.
என்ன கோபம் மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி அடியார்களுடைய தீங்கிலிருந்தும் தண்டனை கோபத்திலிருந்தும் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்தும் அல்லாஹ்வின் சம்பூர்ணமான வார்த்தையை கொண்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இவ்வாறு துவா செய்யுங்கள். என்ன துவா? அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் கலபிஹி வ இகாபிஹி வ ஷர்ரி இபாதிஹி வ மின் ஹமசாத்தி ஷயாத்தீன வ அய்யஹ்புரூன் என்ற துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். எனவேதான் கண் திருஷ்டி என்கின்ற ஒன்று உண்டு. மறுக்க முடியாத ஆதாரங்கள் பல நிறைந்து காணப்படுகின்றன. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறுவர்களுக்கு ஓதி பார்த்தார்கள். நாங்கள் சிறுவர்களுக்கு ஓதி பார்க்க முடியுமா என்பதற்கான ஆதாரம் இமாமினா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இமாமினா ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இருவரையும் மடியில் வைத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஓதி பார்த்தார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமத்தின் வ மின் குல்லி ஆயினின் லாமத்தின் என்று ஓதி அவ்விருவர்களுடைய முகத்திலே ஓதி ஊதினார்களாம். என்ன சொல்லி ஊதுகின்றார்கள்? இந்த வேளை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள், நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு செய்த வேலை என்று யாவகப்படுத்தியவர்களாக இந்த ஓதலை ஓதி காட்டுகின்றார்கள். பல ஹதீஸ்கள் இருக்கின்றது. ஷஹாபாக்கள் மந்திரிப்பது தாயத்து கட்டுவதற்கு நாங்கள் பணம் வாங்கலாமா என்பதற்கும் ஆதாரம் இருக்கின்றது. சஹாபாக்கள் 30 பேர் கொண்ட கூட்டத்தினர் அரபியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு செல்கின்றார்கள். சென்ற பொழுது அந்த அரபியலிடத்திலே கேட்கின்றார்கள், எங்களுக்கு ஏதாவது உணவு தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அந்த அரபி கூட்டத்தினர்கள் மறுத்துவிட்டார்கள், கொடுக்கவில்லை. இன்னும் கொடுக்காத காரணத்தினால் அந்த அரபி கூட்டத்தினுடைய தலைவருக்கு ஒரு தேலொன்று கொட்டி விட்டது, விஷஜந்தன் தீண்டி விட்டது என்று வருகின்றது. அதற்காக அவர்கள் மிகவும் அவதிப்பட்டவர்களாக அந்த அரபி கூட்டத்தினர்கள் இருந்தார்களாம். உடனே அவர்களுக்கு ஞாபகம் வருகின்றது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய தோழர்கள் வந்திருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே ஏதாவது மந்திரிப்பதற்கான மந்திரங்கள் இருக்குமோ என்னமோ தெரியாது, போய் கேட்டு பார்ப்போம் என்று அந்த அரபிகள் வருகின்றார்கள். அந்த அரபி கூட்டத்திலே இருந்தவரிடத்திலே கேட்கின்றார். அந்த அரபி கூட்டத்தினர்கள் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சஹாபாக்கள் கூட்டத்துக்கு வந்து, உங்களிலே யாராவது எங்களுடைய தலைவருக்கு விஷஜந்து தீண்டி விட்டது, மந்திரிக்க முடியுமா என்று கேட்கின்றார்கள். அதற்கு ஒரு சஹாபி சொல்கின்றார், அந்த சஹாபி சொல்கின்றார், நீங்களே நாங்கள் உணவு கேட்ட நேரத்திலே தர மறுத்து விட்டீர்கள், இருந்தாலும் எங்களிடத்திலே மருந்து உண்டு, நாங்கள் குணப்படுத்துகின்றோம், இதற்காக நீங்கள் 30 ஆடுகளை எங்களுக்கு தர வேண்டும் என்று கட்டளையிட்டவர்களாக அந்த சஹாபி செல்கின்றார்கள். சென்று சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய சூராவை ஓதி அதை ஓதி ஊதிவிட்டு குணப்படுத்துகின்றார்கள் அந்த தலைவனை. குணப்படுத்தியது உடனே இவர்கள் கேட்டது போல் அந்த அரபி கூட்டத்தினர்கள் 30 ஆடுகளை கொடுக்கின்றார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே இந்த விடயம் சொல்லப்படுகின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சந்தோஷப்பட்டவர்களாக, இந்த விடயம் எவ்வாறு அறிந்திருந்தீர்கள் என்று சஹாபியிடத்திலே கேட்டார்களாம். உண்மை, சூரத்துல் ஃபாத்திஹாவை கொண்டு மந்திரிக்கலாம், இந்த மந்திரத்தை எவ்வாறு அறிந்தீர்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்களாம். உடனே நீங்கள் கொண்டு வந்த அந்த 30 ஆடுகளிலே எனக்கு ஒரு பங்கை தாருங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்களாம். இது நீண்ட சம்பவம், நேரம் இடம் கொடுக்காது. எனவே நான் அல் ஐனு ஹக்குன், கண் திருஷ்டி கண்ணூறு இருக்கின்றது உண்மை,
இதற்கு நாங்கள் தல்சமாத் வேலை செய்யக்கூடிய ஆலிங்கனத்திலே சென்று நாங்கள் இதற்கான நிவாரணியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கட்டுத்தந்திருக்கின்றார்கள். எனவேதான் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இதை எடுத்து நடக்க வேண்டும் என்று கேட்டு விடை பெற்றுக் கொள்கிறேன். வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.